Experience 10 days of Grand Europe trip for easy EMI of Rs. 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. ஒரு காலகட்டத்திலே தெலுங்கு படங்களின் சூப்பர் ஸ்டாராக இருந்த கிருஷ்ணா இன்று நம்மிடையே இல்லை. அவருடைய மறைவு ஆந்திர பட உலகிலே மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கிருஷ்ணா ஒரு நல்ல நடிகர் என்பது மட்டும் இல்லை, மிகச்சிறந்த மனிதராக இருந்தவர். ஏறக்குறைய 350 படங்களில் நடிக்கின்ற வாய்ப்பினை பெற்றவர். அவர் ஏற்று நடிக்காத பாத்திரங்களே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். இன்றைக்கு அவருடைய மகனான மகேஷ் பாபு தெலுங்கு பட உலகிலே முன்னணி நடிகராக இருக்கார். ஆந்திர படங்களின் சூப்பர் ஸ்டாரில் ஒருவர் என்று கூட அவரை சொல்லலாம். அந்த இடத்தை மகேஷ் பாபு அடைவதற்கு கிருஷ்ணா என்ற அடையாள சிட்டு அவருக்கு உதவிகரமாக இருந்தது. ஆனால் அப்படிப்பட்ட எந்த பின்னணியும் இல்லாமல் சினிமா உலகில் அடியெடுத்து வைத்து சின்ன சின்ன பாத்திரங்களில் முதல்ல நடிக்க ஆரம்பித்து அதுக்கு பின்னாலே 1965 கதாநாயகனாக ஆனவர்தான் கிருஷ்ணா. ஆதித்ய சுப்பாராவுடைய இயக்கத்திலே வெளியான தீனே மனசுலு என்ற திரைப்படம் தான் கிருஷ்ணா கதாநாயகனாக நடித்த முதல் திரைப்படம். அங்கே தொடங்கிய கிருஷ்ணாவுடைய கலைப்பயணம் 2016 வரையிலே தொடர்ந்தது என்று சொல்லலாம். 2016 ஸ்ரீ ஸ்ரீ என்ற படத்திலே கதாநாயகனாக நடித்தார் அவர். அந்த படத்திலே அவருக்கு ஜோடியாக நடித்தவர் அவருடன் தொடர்ந்து 48 திரைப்படங்களில் நடிக்கின்ற வாய்ப்பினை பெற்ற விஜய் நிர்மலன். அவரோடு ரெண்டு கதாநாயகர் தான் மிக அதிகமான படங்களில் நடிச்சிருக்காங்க. அதில் ஒன்று விஜய் நிர்மலா, இன்னொன்று ஜெயபிரதா. இதில் விஜய் நிர்மலாவை தன்னுடைய வாழ்க்கை துணைவியாக ஒரு காலகட்டத்தில் ஆக்கி கொண்டார் கிருஷ்ணா. கிருஷ்ணாவுடைய குடும்பத்தில் அவருடைய சகோதரர்களான ஆதிசேஷகர் ராவ், ஹனுமந்த ராவ் ஆகிய ரெண்டு பேரோடும் தான் எனக்கு ஆரம்பத்தில் நல்ல பழக்கம். இந்த ரெண்டு பேரில் ஆதிசேஷகர் ராவ் ஒரு நல்ல தயாரிப்பாளராக இருந்தார்னா, ஹனுமந்த ராவ் இருக்கார், அவர் ஒரு நல்ல தொழிற்சங்கவாதியாக திகழ்ந்தவர். ஒரு காலகட்டத்தில் திரையுலகத்திலே பல போராட்டங்களை முன்னின்று நடத்தியவர் அவர் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போ பார்த்திங்கன்னா எல்லாருமே சென்னையில் தான் வச்சாங்க, அதனால் அவங்களை அடிக்கடி பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதுக்கு பின்னால் கிருஷ்ணாவை பற்றி நான் பூரணமாக தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்ததுன்னா, அது பாரதி ராஜானுடைய இயக்கத்தில் உருவான ஜமதக்னி என்ற படத்தினுடைய உருவாக்கத்தின் போது தான். அந்த படத்தில் கிருஷ்ணாவும் ராதாவும் ஜோடியாக நடித்தாங்க. அந்த படத்தில் நடிக்கும்போது கிருஷ்ணாவை பூரணமாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. கிருஷ்ணா மாதிரி ஒரு மனிதரை பார்க்கவே முடியாது என்று கூட நான் சொல்வேன். அதே மாதிரி நடிகர்களில் மிக வித்தியாசமான ஒரு நடிகர் அவர். இந்த சினிமா உலகத்தில் பல நடிகர்களை நான் பார்த்துருக்கேன். எந்த நடிகர்கிட்டையும் அவருடைய படம் தோல்வி என்று நீங்கள் சொன்னீங்கன்னா மிக எளிதிலே அதை தாங்கி கொள்ளவே மாட்டார். அதுக்கு சப்பக்கட்டு கட்டத்துக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க. உங்களுக்கு அந்த படத்துடைய வசூல் தெரியாது. அரக்கோணத்தில் அந்த படம் 7 ஓடி இருக்குது, சின்ன சேலத்தில் 8 ஓடி இருக்குது, பல்லாவரத்தில் இவ்வளோ வசூல், இப்படி ஏதாவது சொல்வார்களே தவிர லேசிலே தங்கள் படத்துடைய தோல்வியை ஒப்புக்கொள்ள மாட்டார். ஆனால் கிருஷ்ணா அப்படி இல்லை. அவருடைய படத்தோல்வியை பற்றி வேறு யாரும் சொல்லவே தேவையில்லை, அவரே சொல்வார். நேற்று வெளியான உங்களுடைய படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் அது ஓடலை, அந்த படம் ஓடாது, ஜனங்களுக்கு அந்த படம் பிடிக்கல என்று ஃப்ராங்காக சொல்வார். ஒரு முறை அவர் தாசரி நாராயண் ராவுடைய இயக்கத்தில் நடித்த ஒரு படம் வெளியாகியது. அந்த படம் வெளியான போது அந்த தியேட்டர் முதலாளி கிருஷ்ணாவை சேர்ந்தவரை தொடர்பு கொண்டார். நாளைக்கு படம் ரிலீஸு, இன்னி வரைக்கும் ரசிகர்கள் எந்த தோரணமும் கட்டலை, வாழை மரம் கட்டலை, எப்படி நாளை காலையில் ரசிகர்கள் வருவாங்க? இந்த செய்தி கிருஷ்ணாவுக்கு வந்தது. இந்த செய்தி கிருஷ்ணாவுக்கு வந்தபோது நான் அவருடைய பக்கத்தில் இருந்தேன். அப்போ இந்த ஜமதக்னி என்ற தெலுங்கு படத்தினுடைய படப்பிடிப்பு நடைபெற்று கொண்டிருந்தது. சிரிச்சுக்கிட்டே கிருஷ்ணா சொன்னார், எப்படி ரசிகர்லாம் வருவாங்க, எப்படி தோரணம் கட்டுவாங்க, எப்படி வாழைமரம் கட்டுவாங்க, தாசரி நாராயண் ராவோட நான் பண்ண எல்லா படமும் ஃப்ளாப்பு, அப்படி இருக்கும்போது ஏன் வருவான், இந்த படமும் ஃப்ளாப்புன்னு நினச்சி தான் யாரும் வரல என்றார் கிருஷ்ணா. இப்படிப்பட்ட விமர்சனத்தெல்லாம் ஏதாவது ஒரு நடிகர்கிட்ட சர்வசாதாரணமாக எதிர்பார்க்க முடியுமா சொல்லுங்கள்? அதே மாதிரி தன்னுடைய தயாரிப்பாளர்களுக்கு கஷ்டம்னா அவர் மாதிரி முன்னின்ற உதவிகளே இல்லை என்று சொல்லலாம். தன்னுடைய சம்பளத்துடைய பெரும்பகுதியை பல தயாரிப்புகளிலே விட்டு கொடுத்த கதை எனக்கு தெரியும். மாடர்ன் தியேட்டர்ஸ்லேயே ஜெய்சங்கர் நடித்த வல்லவன் ஒருவன், இருவல்லவர்கள் போன்ற படங்கள் தான் அவரை தென்னிந்திய ஜேம்ஸ் பாண்ட் ஆக்கியது. அது மாதிரி கிருஷ்ணாவை ஆந்திர படங்களுடைய ஜேம்ஸ் பாண்ட் ஆக்கிய திரைப்படம்னா அது கூடாச்சாரி 116 என்ற திரைப்படம். அதுக்கு முன்னால் அதே மாநிலே பல திரைப்படங்களே நடித்தார் கிருஷ்ணா. அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு திரைப்படம்னா அது ஜேம்ஸ் பாண்ட் 777 என்ற திரைப்படம். ஆந்திர படங்களின் ஜேம்ஸ் பாண்ட் அப்படின்னு பெயர் பெற்றிருந்தாலும் சண்டை காட்சிகளில் நடிக்கிறதுல
பல கட்டுப்பாடுகளை தனக்குள்ளே வைத்துக் கொண்டிருந்தவர் கிருஷ்ணா. ஜமதக்னி படத்துடைய படப்பிடிப்பு பூந்தமல்லியிலே உள்ள குருடர் பள்ளியிலே ஒரு நாள் நடைபெற்று கொண்டிருந்த போது அந்த படத்துடைய ஸ்டண்ட் மாஸ்டர் அடுத்து இடம்பெற வேண்டிய சண்டை காட்சியை பற்றி கிருஷ்ணாவுக்கு விளக்கமாக எடுத்து சொல்லிக் கொண்டிருந்தார். அந்த சண்டை காட்சியில் கிருஷ்ணா எப்படி சண்டை போடணுமோ அதை அந்த ஸ்டண்ட் மாஸ்டர் செய்து கொண்டிருந்தார். மற்ற சண்டை கலைஞர்லாம் வர அவங்களெல்லாம் இவர் தடுத்து சண்டை போடுவது போல காட்சி. இதெல்லாம் கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தார் கிருஷ்ணா. இதெல்லாம் யார் பண்ண போகிறாங்கன்னு கேட்டார். சார் நீங்கள் தான், எதுக்கு இந்த பக்கம் தூக்கி போகிறது அந்த பக்கம் தூக்கி போகிறதெல்லாம் எடுத்துருங்க. எடுத்து முடித்த உடனே க்ளோஸ்அப்பில் நான் இந்த பக்கம் வரேன், இப்படி தூக்கி போடலாம் அப்படி தூக்கி போடலான்னு சொல்லிட்டு அப்படி போயிட்டார். ஆண்டாண்டுகளாக பல சண்டை காட்சிகள் நடித்திருந்ததுனால ஒரு சண்டை காட்சியிலே கதாநாயகனுடைய எக்ஸ்பிரஷன் எவ்வளோ தேவை அப்படின்றது அவருக்கு மிக துல்லியமாக தெரிந்தது. பெரும்பாலும் இரவு நேர படப்பிடிப்பை தவிர்ப்பதிலே குறியாக இருப்பார் கிருஷ்ணா. அதுக்கு உதாரணமாக சில நண்பர்கள் கூட எங்கிட்ட ஒரு சம்பவத்தை சொன்னாங்க. ஒரு கதாசிரியர்கிட்ட கதை சொன்னாராம். சார் ஒரு ட்ரெயினில் மாலை 6 மணிக்கு வந்து இறங்குறீங்க, சென்ட்ரல் ஸ்டேஷனை விட்டு வெளியில் வரீங்க, வரும்போது அங்கே உங்களை சில பேர் அட்டாக் பண்ணுறாங்க. எதுக்கு மாலையில், காலையில் வந்தால் என்ன? அங்கேயே அந்த கரெக்ஷன், அதாவது இரவு நேரத்தில் படப்பிடிப்புக்கு போகிறது சங்கடமாக இருக்கும் அப்படின்றதுனால அங்கேயே அந்த திருத்தத்தை சொன்னவர் தான் கிருஷ்ணா. தமிழ் பட உலகிலே பல புதுமைகளை கொண்டு வந்ததில் உலகநாயகன் கமல்ஹாசனுக்கு மிகப்பெரிய பங்குண்டு. அதே மாதிரி ஆந்திர பட உலகிலே பல புதுமைகளை செய்தவர் கிருஷ்ணா என்று சொல்லலாம். ஆந்திர பட உலகினுடைய முதல் சினிமாஸ்கோப் திரைப்படம்னா அது கிருஷ்ணா நடித்த அல்லூர் சீதாராம ராஜு என்ற திரைப்படம் தான். அதே மாதிரி ஆந்திராவிலே வெளியான முதல் ஈஸ்மன் கலர் திரைப்படமும் கிருஷ்ணாவுடைய தயாரிப்பு தான். கிருஷ்ணா நடித்த சிம்மாசனம் என்ற திரைப்படம் தான் தெலுங்கு பட உலகின் முதல் 70mm திரைப்படம். அது மட்டும் இல்லாமல் டிடிஎஸ் தொழில்நுட்பத்தை தெலுங்கு பட உலகிலே அறிமுகப்படுத்திய பெருமையும் கிருஷ்ணாவுக்கு உண்டு. ஏறக்குறைய 350 திரைப்படங்களில் பலதரப்பட்ட பாத்திரங்களை நடித்துள்ள கிருஷ்ணா 17 திரைப்படங்களை இயக்கியிருக்கார். அதில் அவருடைய மகனான மகேஷ் பாபு நடித்த அண்ணன் தம்புடு என்ற படமும் அடக்கம். தன்னுடன் பணியாற்றுகின்ற கலைஞர்களை உபசரிக்கிறதுல கிருஷ்ணாவுக்கு நிகர் கிருஷ்ணா தான் என்று கூட நான் சொல்வேன். ஜமதக்னி படத்துடைய படப்பிடிப்பு ஊட்டியில் நடைபெற்ற போது அந்த படப்பிடிப்பு குழுவினர் அனைவருக்கும் தன்னுடைய வீட்டிலே விருந்தளித்தார் கிருஷ்ணா. கிருஷ்ணாவும் விஜய நிர்மலாவும் சேர்ந்து அளித்த அந்த நண்பகல் விருந்து இன்று வரை என்னுடைய மனதிலே நிற்கிறது என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் அங்கே பரிமாறப்பட்ட உணவினுடைய சுவை மட்டும் இல்லை, அதை பரிமாறும்போது அவர்கள் எடுத்துக்கொண்ட அந்த கேர், அதுதான் ரொம்ப முக்கியம். 1989 ஆந்திர மக்களால் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட கிருஷ்ணா இந்தியாவினுடைய 3வது உயரிய விருதான பத்மபூஷன் உட்பட பல விருதுகளை வென்றவர். கடந்த 51 நடிகராகவும் தயாரிப்பாளராகவும் இயக்குநராகவும் தெலுங்கு படங்களிலே பயணித்த கிருஷ்ணா இன்று மறைந்து விட்டார் என்றாலும் நம்முடைய நெஞ்சிலே வைத்து போற்றத்தக்க அளவிலே பல நினைவுகளை அவர் விட்டு சென்றிருக்கிறார் என்பது மட்டும் நிஜம்.